உலக தரத்தில் பெஸ்ட் ஸ்டைல்ஸ்னா நம்ம விசாலா ஏஜென்சிஸ் தான். திருவானைக்கோவில் திருச்சி. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக வந்து பகீரா படத்தோட டீசர் தான் வந்து இணையத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ டீசருமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண ஒரு டேரக்டர் தான் இன்றைக்கி எங்களும் இருக்கார். ஸோ டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ வந்து பல விஷயங்கள் அவர்கிட்ட இன்றைக்கி பேச போகிறோம். நடிகராகவும் மாதிரி சில விஷயங்கள் அவர் இன்றைக்கி பேசுவார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லாயிருக்கு. ஸோ இந்த டீசர்லேயே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிட்டீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லாக்டவுன் அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு? அதில் ஒர்க்கில் எப்படி போயிட்டு இருந்தோம் உங்களுக்கு படத்தில் ஒர்க்லாம்? எல்லாருமாலையும் தான் ரொம்ப ஒரு மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஓகே, டைம் கிடச்சிச்சு, நெக்ஸ்ட் 10 டேஸில் ஒன்று புதுசாக ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதி அப்படியே போய், என்னடா இது, அவ்வளோதானா, அடுத்த ஒரு மாதம் வீட்டு தானா அப்படின்னு பார்த்தா, அடுத்த அப்படி அப்படியே போய் அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா நம்ம டெய்லி வீட்டு விட்டு வெளில போய் கொஞ்சம், ஏன்னா ரைட்டர்ஸ் பாதி பேர் வந்து ட்ராவல் பண்ண தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு மைண்டில் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எடிட் ஒர்க்லாம் இருந்ததுனால வீட்லேயே கூப்பிட்டு எடிட் பண்ணலாம் பண்ணிட்டேன். கதை எழுதுனீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியட் லைனாக எழுதியிருக்கேங்க, லைனாக 2-3 விஷயம் எழுதியிருக்கேன், கதையாக ஒரு 2 கதை எழுதி முடிச்சிருக்கேன். மேபி அந்த அதுக்கு வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த டீசருக்கு வருவோம். ஸோ இந்த டீசர் வந்து பயங்கர மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து அவரோட பிரபு மாஸ்டரோட அந்த அடுத்தது வேரியேஷன் காமிக்கும் போதும் ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. அடுத்தடுத்து ஹீரோயின் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரு லுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்டியராக இருக்குது. ஸோ அது அந்த அந்த டீசரை அந்த பேக் பண்ண அந்த இதை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள்லாம் அந்த டீசரில் இருக்கணும்ட்டு அந்த டீசருக்காக ஒர்க் பண்ண அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். எப்போமேங்க ஒரு டீசராக, இப்போது முன்னாடி என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் எடிட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதில் கூட ரூபன்ற ஒரு மாபெரும் எடிட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலை பெருசாக இருக்காது. பட் ஐடியாவாக இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேஸை ஒன்று ரெடி பண்ணுவோம்ல. ஸோ ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து பகீரா வந்து என்ன மாதிரியான ஒரு படம், இது என்ன ஜானர், இதுக்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்றது ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து ரூபன் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதுதான், நீங்கள் நம்ம வந்து இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு சொல்லணும் இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஆர்டர் ஆஃப் த கேரக்டர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது அது வந்து ஒரு ஆர்டரில் இருக்கும், அது படம் பார்க்கும்போது புரியும். ஸோ டீசர் அப்படி தான் ஒர்க் பண்ணுமே தவிர உட்காந்து இதுக்கப்புறம் இது வரணும் இது இதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் உண்மையாகவே இல்லை. ஒரு ஃப்ளோவில் தான் ஒர்க் பண்ணோம். ஃப்ளோவில் ஒர்க் பண்ணிட்டு ரூபன் சார் அமிச்சார், பார்த்தோம், ரொம்ப ஒரு மாதிரி ஓகே கிரேஸியாக இருந்துச்சு. கடைசியில் வந்து பெயின் கில்லர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து அவர் வந்து பெரிய கில்லராக இருக்கார். ஸோ பெயின் கில்லர் அப்படின்றத சொல்கிற என்ன, ஆதிக்க லட்சத்தோட பெயின் கில்லர் அப்படின்னு இங்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா வந்து தொடர்ந்து வெங்கட பிரபு வந்து அவரோட ஜானர் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டே வருவார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேகை சேர்த்துக்கிட்டது இந்த படத்துக்கு எப்படி, எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, பெயின் கில்லர்ன்றான் ஜென்ரலாக சும்மா கே, பெயின் கில்லர்னா என்ன, பெயினை வந்து அதை இது பண்ணும், அரெஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அது அது அதுதான் மெயின் கான்செப்ட். அது இது பட் கான்ட்ராஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டர் வந்து ஒரு கில்லர் படத்தில், இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட்டும் எப்படி படத்தில் இருக்குதுன்றது தான் அதோட மெயின் விஷயம். அது ரொம்பலாம் பெருசாக யோசிக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு ரிட்டன் டேரக்ட் பை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இருந்துச்சு. அது ஒரு ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம், எதுக்கு இதை வேற போட்டுட்டு அதை வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஏண்டா என்னடா பெயின் கில்லர் அந்த மாதிரி தான் கேட்டாங்கன்னா அதெல்லாம் சரி ஓகே. அது அது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாருமே சொன்னாங்க ஓகே டன். அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதுக்காக நீங்கள் பர்டிகுலர் ரீசன் வச்சுருக்கீங்க? அதுதான் ரீசன்னா இதுதான், பிரபு மாஸ்டர் வந்து படத்தில் வந்து ஒரு கில்லராக இருக்கார். ஸோ பெயின் கில்லருக்கான ஒரு கேரக்டரும் சின்னதாக இருக்குது படத்தில். ஸோ அதை அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் பெயின் கில்லர். அதே மாதிரி அந்த டீசரோட கடைசியில் வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே ஒன்று சிக்க வச்சு கொல்றேன் மயிலேன்னு ஒரு எழுதுவோம். அது வந்து உங்களோட வயசில் தானே நீங்கள் டீசர்? ஆமாம் ஆமாம். அதுக்கு என்ன ரீசன், எதுக்கு உங்கள் வயசில் அது வருது? படத்துலேயும் ஒரு இடத்துல வருது. ஸோ அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து டீசர்லேயும் அது வந்துருச்சு, அந்த டைலாக், அந்த டைலாகாக வந்து இது பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் பற்றி ஃபஸ்ட்டு மைண்டில் வருது வந்து அந்த பாட்டு தான், சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில். எனக்கு அது ஜீனியும் வராது. ஆ, அதில் வந்து பாடியிருக்காரு ஒரு கோஇன்சிடென்ஸாக, அவர்கிட்ட காமிச்ச ஜிவி சட்ட டீசரை காமிக்க நல்லா இருக்குது. இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு நல்ல சிங்கராக வந்து நீ பாடு சொன்னான். சூப்பர் சிங்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அதை பாடப்போகிறாரு அப்படி சொல்லி
என்னடா நீ பாடி இருக்க, நான் நல்ல சிங்கராக சொல்லணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ பிரபு மாஸ்டர் ஒரு என்னன்னா ஒரு சின்ன கனெக்டிவ் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது வந்து இந்த படத்தோட ஜான்ராக்குள்ள எப்படி அது வரும், சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே ஒன்று சிக்க வச்சு கொடுக்கணும், அதோட ஆட்டிடியூடு அவரோட ஆட்டிடியூட், சிக்கு புக்கு ரயிலே உன்னை சிக்க வச்சு கொள்ளு ரெண்டி மயிலே. அப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க டீசர்லேயே வந்து டக்கு டக்கு டக்குனு அடுத்தடுத்து பேர். எப்படி உங்கள் எல்லா பேரையும் வந்து நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா வந்து ரெண்டு ஹீரோயின் இருந்தாலே வந்து கரெக்டான ஸ்பேஸ் இருக்குமான்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் அந்த நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி கமிட் பண்ண விதமாக இருக்கலாம்ல. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, இது டீசர் வராத ஆட்கள் வேறு இருக்காங்க, அவங்கள யாருன்னு சொன்னீங்கனாலும் நல்லாயிருக்கும். எப்படி முதல் ஒத்துக்க வச்சிங்க எல்லாத்தையும்? இல்லை சிம்பிளுங்க. ஸோ திருஷானந்திராவில் வந்து டைட்டிலே இருக்குது ரெண்டு பொண்ணுங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதில் அதுக்கடுத்து நம்ம இது அமைதாரிட்டி என்னன்னு தெரில, அது அப்படி தான் வருது ஸ்கிரிப்ட் படி. பகீராவில் வந்து பீங் சைக்கோபாத் கேரக்டர் வந்து ஆப்வியஸ்லி ஹில் பி ஃபில்ட் வித் கேர்ள்ஸ். அந்த ஒரு கேரக்டராகவே வந்து அதுதான், சிரிக்கும் ரோஜாக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ சைக்கோ ராஜா அங்கே இருப்பாருன்றது தான் விஷயம் ஜென்ரலாகவே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது ஹீரோயின்ஸாக பார்க்காம ஒரு கேரக்டர்ஸாக தான் நம்ம பார்த்தோம். கேரக்டர்ஸாக எடுத்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ண எல்லாருமே இது பீன் கைண்ட் அனஃப் டு சே ஓகே நல்லா இருக்கு ஓகே பண்ணுறேன். ஒரு எபிசோட் எபிசோடாக தான் நம்ம சொன்னோம் உங்களுக்கு, ஃபுல் கதையாக இதுதான் விஷயம், அதில் வந்து இந்த ஒரு எபிசோடு இருக்குது, இப்படி இப்படி ஒரு ட்ராவல் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் நம்ம சொன்னோம். எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை தாண்டி வந்து அந்த ஒரு ஐடியாவாக அதை பார்த்தாங்க. ஐடியாவாக பார்த்து எவ்ரிபடி செட் ஓகே தட் ஐடியா. டக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஹீரோயின்? எனக்கே தெரியாது உண்மையாகவே, உண்மையாக மனசு கரெக்டாக எண்ணி பார்க்கணும். டூ இன் த ஃபிங்கர் ஒன் இன் த மைண்ட் அந்த மாதிரியா? இல்லைங்க அப்படி இல்லை. அதான் அமிரா தஸ்தூர் அவங்க தான் மெயின் லீட். ஆக்சுவலாக அவங்க தான் மெயின் லீடாக பண்ணுறாங்க. ஜன்னியர், சஞ்சய் ஷெட்டி, காயத்ரி, காயத்ரி, ரம்யா நம்பிசன், சாக்ஷி, சாக்ஷி அகர்வால், அவ்வளோதானுங்க. டீசர்ல காமிக்க சொல்லும் போனால் பெரிய டீசர் இல்லாமல் இருக்காங்களே அவங்கள பற்றி சொல்ல. அது ட்ரெய்லரில் என்ன பண்ணுறது, ட்ரெய்லரில் ஏதாவது டீசர்லேயே கொடுத்துட்டா, ட்ரெய்லரில் ஏதாவது ஒன்று படத்தோட டீசர் பார்த்ததுல இருந்து ஓப்பனிங்லேயே சொல்றீங்க இவருக்குள்ள இருக்கிற பிரபுவும் தேவாவும் சும்மா இருந்தாலும் பகீரா வந்து கண்ட்ரோல் பண்ண விட மாட்டாரு. ஸோ அங்க வந்து அன்னியின் படம் வந்து எங்களுக்கு மைண்ட்ல வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபுல் ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது சிவப்பு ரோஜாக்கள் ஓகே மைண்ட்ல வருது. இந்த மாதிரி பல படங்கள் வருது. நானவனும் இல்லை, மன்மதன், ஆமா வேற எதுவும் சொன்னாங்களே நிறைய நிறைய மீம்ஸ் ஆலவன் தான். ஸோ பல படங்கள் எங்களோட இருக்கிற என்ன 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 பிரச்சனைனா அவ்வளோதான் சைக்கோ ஜானஸே வந்திருக்கு. ஸோ இது கொடுத்தா தெல் பி ரெஃபரிங் டு ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ். அது வந்து தப்பே கிடையாது, தப்பாகவே பார்க்கல. ஏன்னா நான் இது இந்த நம்ம வந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பர் படம் பா நல்லா இருக்கு. சிகப் நீங்கள் என்ன பண்ணாலுமே சிகப் ரோஜாக்கள் வித் த பேஸ், இந்த ஒரு மாஸ்டர் வந்து அதை பண்ணிட்டார். சிகப்பு ரோஜாக்கள் ஒரு கிளாசிக், ஆலவன் தான் ஒரு கிளாசிக் இல்லை, அன்னியனும் அப்படி தான், எல்லா படங்களும் அப்படி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு படமாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் அது இது இப்படி இப்படி இருக்குன்னு. பட்டு டீசர் வச்சு பேசுறது நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, மீன் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களா, ஒரு கண்டென்ட் வருது, அடுத்த டூ மினிட்ஸில் ஒன்று டப்புன்னு போடுறாங்கன்னா இது நம்ம ரெண்டு வருஷமாக யோசிக்கவே இல்லையே, அப்படின்னா நம்மளை தாண்டி யோசிக்கிறாங்கல்ல அவங்க. ஸோ அவங்க வந்து சுப்பீரியர், எப்பவுமே சுப்பீரியர் தான். எப்பவுமே வந்து மீம் கிரியேட்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெவி தாட் ப்ராசஸ் 100% இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பிரபு மாஸ்டர் தாண்டி அப்புறம் வந்து சின்ன ஒரு கேட்ட பாபா பாஸ்கர் மாஸ்டர் நடிச்சிருக்காரு அப்படின்றத யார் யார் சொன்னா உங்களுக்கு? அது கேள்விப்பட்டோம் நாங்கள். அவருக்கு எப்படிப்பட்ட கேரக்டர், அவர் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பண்ணுற பாடல்களில் ஒரு சின்ன சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டீங்க? இல்லை இல்லை, என்ன மேட்டர்னா பாட்டு எடுத்துட்ருக்காரு, ஒரு கேரக்டர் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு போகணும், அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். பாட்டோட சேஞ்ச் அவருக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும், படத்தோட நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு என்னென்னா வந்து அது வந்து இவர் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு, பட் இவர் பண்ணவே மாட்டேன்ட்டு. ஓ எனக்கு ஏதாவது நல்ல கேரக்டர் தான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன். குக்கு கோமாளியில் வந்து பெரிய சென்சேஷனு. ஆமாம் மாஸ்டர், ஓஹோ ஓகே ஓகே பெரிய பண்ணுங்க, இதான் நீங்கள் பண்ணணும்
அப்படி சொல்லிட்டு பேசி 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 பண்ணவே மாட்டேன்ட்டாரு. என்னோட அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஹரீஷ் மணிகண்டன் சொல்லி, அவன்கிட்ட சட்டப் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு பேசிக்கிட்டு பட்டன்லாம் கழட்டி அப்படியே மாட்டி டேய் நடப்ப பண்ணீங்க என்ன அப்படின்ட்டார். வாங்க வாங்கன்னு சொல்லி பேசி அது ஒரு ஜாலியாக பண்ணிட்டார். அவருக்கு சுத்தமாக பிடிக்கல ஆக்சுவலாக. இது எப்படி என்ன நீ கேமியை கூப்பிடுவ, எப்படி எனக்கு சின்ன கேரக்டர் கொடுப்ப, எனக்கு பெருசாக தான் கொடுக்கணும். சரிம்மா சார் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுப்போம். ரொம்ப அவர் அவர் கொஞ்சம் அப்படி தான், பட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனை வரும். ஜாலியாக வந்து பண்ணிட்டார் அவ்வளோதான். பண்ணிட்டு ஆக்சுவலாக அவசரத்தில் இருந்தார். ஆக்சுவலாக ஹைதராபாத் போகிறதுக்கு ஏதோ ஒரு டான்ஸ் ஏதோ ஒரு ஜட்ஜு ஏதோ ஒரு இது போகிறதுக்கு ஷோ போகிறதுக்கு அவசரத்தில் வேறு வழியில் அவனுக்கு விடமாட்டானுங்க போல இருக்கு நம்மளே சொல்லி அவசரமாக ஒன்று பண்ணிட்டு அப்படி போயிட்டார். ஸோ அவரோட குக் வித் கோமாளி எபிசோட்லாம் பார்க்குறீங்களா? அவரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க, எல்லாரும் பார்க்குறாங்களே. எப்படி இருக்கு அந்த ஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ்? இங்கேருந்து ரூபன் சார் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லைன்னா இங்கேருந்து டப்பிங் போகும்போதோ காரில் உட்காந்துட்டு அப்பப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்குது. ப்ரோமோ பார்த்தாலே அவ்வளோ நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது. ஃபுல்லாக பார்ப்போம். புகழ் அவர் பண்ணுறது, சிவாங்கி பண்ணுறது, இங்கே பாபா பாஸ்கர் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸு ஒரு எனர்ஜி இருக்குது. இவருக்கு பாருங்க என்ன எனர்ஜி, ஜும்பளக்கா 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 சுற்றிட்டே வர்றாரு. கோப்பு காரணம் போட சொன்னா வேணும்ட்டு 100 போடுறாரு. அஞ்சு தான் பனிஷ்மெண்ட், 10 போடுறாரு, அவ்வளோதான். ஸோ அவருக்கு அபார எனர்ஜி இருக்கு. அவருக்கு ஆக்சுவலாக நல்ல 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 எனர்ஜி இருக்கு. இப்போ டைரக்ட் பண்ண நெக்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ண போறாரு, தெலுங்குல பண்றாருன்னு கேள்விப்பட்டோம். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எங்கும் பார்க்க முடியாத வெரைட்டி. டைல்ஸ் உலகின் தனி அடையாளம், விசாலா ஏஜென்சிஸ், திருவானை கோவில், திருச்சி.